हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कीटो स्टाइल। இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிளா ஈஸியா நல்ல டேஸ்டான பாதுஷா எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட், அதுக்கு ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப்ல நான் அரை கப் அளவு தயிர் எடுத்துக்கேன். இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அண்ட் கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணனும். இத நீங்க mix பண்ண பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா இதல நான் 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கறேன். அது கூடவே ஒரு 7 ல இருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விடுங்க. இதுபோல நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இதல காசி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. இது நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப லூசாவா இருக்க கூடாது, ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது, மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை இது போல நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதல ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து லேசா இது மேல பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு 5 minutes 5 to 10 minutes நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இந்த மாவுல இருந்து சின்னதா ஒரு பீஸ் எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. நல்லா ரவுண்டா உருட்டனதுக்கு அப்புறமா நம்மளோட தம் ஃபிங்கர் வச்சு லேசா இது போல நல்லா அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணுங்க. இது எதுக்காக நம்ம பிரஸ் பண்றோனா அப்பதான் அந்த பாதுஷா பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனா வெந்து வரும். இதே போல நான் எல்லா மாவியும் சின்ன சின்ன பால்ஸா உருட்டிட்டு இது போல நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், பாதுஷாக்கு மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கறேன். இது கூடவே ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பாதிஷாக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இது போல ஒன்னொன்னா சேர்த்துட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாகுல 3ல இருந்து ஒரு 4 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு இதல சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். நமக்கு ஒரு கம்பி பதம் வரும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க கூடிய கம்பி பதம் வரணும். இது போல நல்லா லைட் பிரவுன் கலர்ல வர அளவுக்கு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். இந்த சக்கரை பாகுல டேஸ்ட்க்காக ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இது போல நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம், நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதே போல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா மாவியும் நல்லா லைட் பிரவுன் கலர்ல வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதுஷா எல்லாத்தையுமே நம்ம சக்கரை பாகுல சேர்த்துக்கலாம். நீங்க சக்கரை பாகுல போடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாகு வந்து லேசா சூடு இருக்கணும். அப்படியே இல்லையா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பாதுஷா பாத்தீங்கன்னா லேசா சூடா இருக்கணும். அப்பதான் இந்த பாகுல பாத்தீங்கன்னா இந்த பாதுஷா நல்லா சீக்கிரமா ஊறிட்டு நல்லா சீக்கிரமா ஒரு 5 to 10 minutes லேயே நமக்கு ரெடி ஆயிடும்.
பாதுஷா எல்லாத்தையுமே இந்த சக்கரபாகில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது போல எல்லா பாதுஷாவையும் லேசாக திருப்பி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யம்மியாக டேஸ்டாக நல்லா லேயர்டானா பார்த்தீங்கன்னா பாதுஷா வந்து சிம்பிளாக 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.